நலவாரியம்னா என்ன பண்ணணும், பன்னீருக்கு ஆரம்பிக்கிறீங்களா, 5000 கோடி அரசாங்கம் போனால் அதில் போடுங்க, அதில் போட்டு வன்னியர் பிள்ளைங்களை படிக்க வைங்க, வன்னியர் பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுங்க, தொழில் தொடங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, கல்வியை கொடுங்க, ஒட்டுமொத்த வன்னியர் வளர்ச்சிக்காக நீங்க அரசாங்கம் ஒரு 5000 கோடி முதலீடு போட்டு அதுதான் உண்மையா நலவாரியம். இது ஏதோ சில பேர் வந்து என்ன இவங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கிறாங்க, வன்னியர்கள் மட்டும் கேட்கிறாங்க, இது ஒரு ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாடு பிரச்சனை. தமிழ்நாட்டில் 1/4 மக்கள் கோவணம் கட்டின்னு குடிசையில வாழ்ந்து கஞ்சி குழு குடிச்சிக்கிட்டு முன்னேற்றமும் கிடையாது, விவசாயம் பண்ணிட்டு ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சமுதாயம், அப்ப தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? அது மட்டும் இல்ல ஐயா சொல்றது என்ன, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாத்துக்கும் சமமா கொடுங்க, எல்லாத்துக்கும் ஜாதி எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறா அது கொடுத்துட்டு போங்க தானே கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு அதுக்கு நேரம் கிடையாது, இன்னைக்கு எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க, அந்த அந்த மாதிரிதான் கேட்க வேண்டியதா இருக்குது. ஏதோ திடீர்னு இந்த திடீர்னு தேர்தல் வந்துச்சு நாங்க கேட்கறோம், அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம், எல்லாரையும் கேட்டுட்டோம், எவ்வளவு யார்கிட்ட கேட்கணும்? நம்ம வன்னியர் தலைவருக்கு ஒரு சிலை வைக்கின்றோம், உடனே நம்ம இருக்கிற சுத்தி நம்ம எதிர்க்கின்ற நம் சமுதாயத்தில் உள்ள சில எலும்பு துண்டுகள்லாம் இருக்கும், அவங்க வந்து காசு கொடுத்தா நம்ம ஐயா பத்தி மணிக்கணக்கில் பேசுவாங்க, அவங்க எல்லாம் உடனே கை தட்டி பாராட்டம், ஐயோ கலைஞர் வந்து வன்னியர்களுக்கு எவ்வளவு செஞ்சுட்டா இருப்பா, ஒரு செலவு வச்சுட்டா கூட்டோடு செலவு வச்சுட்டா இருப்பா. அடுத்தது என்னன்னா மணிமண்டபம் கட்டுவோம், யாரு அரசாங்கம் வன்னியர் தலைவருக்கு மணிமண்டபம் கட்டுவோம், உடனே கை தட்டிப்பா மணிமண்டபம் கட்டிட்டாங்கப்பா வன்னியர்களுக்கு. அடுத்தது சட்டசபையில படத்தை வச்சிடுவோம், வன்னியர் தலைவருக்கு சட்டசபைக்குள்ளே படத்தை வச்சுட்டாங்கப்பா, பயங்கரமா பண்ணிட்டாப்பா வன்னியர்களுக்கு. இலை வைக்கிறதுக்கும் மணிமண்டபம் கட்டுறதுக்கும் படம் வைக்கிறதுக்கும் வன்னியர் வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் மணிமண்டபம் எங்களுக்கு கட்ட தெரியாதா? நாங்க கட்டிருக்கிறோம் மணிமண்டபம் கட்டிருக்கோம், செலவு வச்சிருக்கோம், எல்லாம் நாங்களே பண்ணிருக்கிறோம், இதனால வன்னியர் வளர்ந்துட்டாங்களா? வன்னியருக்கு வளர்ச்சி வந்துருச்சு, அதனால செலவு வச்சா மணிமண்டபம் கட்டிட்டா போதுமா? இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், படிக்க வச்சு வேலைக்கு உருவாக்கணும், அதுதானே முன்னேற்றம். அதுக்கு என்ன வேணும்? இடஒதுக்கீடு வேணும். உங்க செலவு வேண்டாம், உங்க மணிமண்டபம் வேண்டாம், உங்க படம் எதுவுமே வேண்டாம், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம், இந்த சமுதாயத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று ஏதோ நேற்று இன்று கேட்கவில்லை. ஐயா தலைமையிலே கடந்த 40 ஆண்டு காலமாக கேட்டு வருகின்றோம். நினைத்து பாருங்கள், 40 ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள், இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு உதாரணம், தெலுங்கானா பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த மக்கள் போராடினார்கள், போராட்டங்கள் நடத்தினார்கள், உயிர் தியாகம் நடந்தது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து இருக்கிறது. தெலுங்கானாவா, தெலுங்கானா என்று ஒரு தனி மாநிலத்தை கொடுத்திருக்கின்றார்கள், அது தீர்வு. ஆனால் இவ்வளோ காலமாக கோரிக்கை வைத்தும் நமக்கு தீர்வு கிடைக்கவில்லை. ஏதோ சில நபர்கள் தேர்தல் வந்துவிட்டது அதனால்தான் நாம் கோரிக்கை வைக்கின்றோம் என்றெல்லாம் தவறாக சொல்லியிருக்கிறார்கள். தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் ஐயா அவர்கள் வருகின்றார்கள். 40 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற நேரத்திலே எம்ஜிஆரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்தார். பிறகு கலைஞர் அவர்களை பல முறை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்தார். பிறகு ஜெயலலிதா அவர்களை சந்தித்து பல முறை இந்த கோரிக்கை வைத்தார். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்தார். இன்னும் எத்தனை முறை யாரை சந்திக்க வேண்டும்? இன்னும் எவ்வளவு காலம் நாம் சந்திக்க இருக்கின்றோம்? இதற்கு ஒரு விடிவு வராதா? இந்த
இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? இன்னும் எத்தனை காலம் நாம் அவமானப்படுத்தப்பட வேண்டும்? இந்த முடிவுக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நம் கையில் வர வேண்டும். அதற்கு ஆட்சி அதிகாரம் நமக்கு வர வேண்டும். இதை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஐயா அவர்கள் தெளிவாக 1921 நீதி கட்சி சம்பந்தமாக, பிறகு 47 ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர் கொடுத்தது, பிறகு 52 வழக்கு போட்டது, பிறகு அரசியல் சாசனத்தில் முதல் சட்ட திருத்தம் வந்தது, அதன் பிறகு 52 ராமசாமி படையாற்றியார். இதெல்லாம் வரலாறை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். பிறகு சட்டநாத கமிஷன், அம்பா சங்கர் கமிஷன், பிறகு நாம் போராட்டம் 87, பிறகு 89 ஐயாவை ஏமாற்றி கொடுக்கிறோம் என்று சொல்லி ஐயாவை சந்தித்து பிறகு ஏமாற்றிய கலைஞரை பற்றி, பிறகு அதற்கு பிறகு எத்தனையோ முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து வலியுறுத்தி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள், இடஒதுக்கீடு கொடுங்கள், வன்னியர்களுக்கு கொடுங்கள், எல்லாம் கோரிக்கை. இது கடந்த ஆண்டு இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, ஐயா அவர்கள், நான், தலைவர் தனராஜ் அவர்கள், ஏ கே மூர்த்தி அவர்கள், பாலு உள்ளிட்ட இத்தனை நபர்களும் சந்தித்து 1 மணி நேரம் பேசினோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடங்கள் எங்களுடைய நிலையை பற்றி, தொடக்க காலத்திலிருந்து எப்படி என்ன, எம்ஜிஆர் அவருடைய சந்திப்பு, பிறகு கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதெல்லாம் தெளிவாக ஐயா பாடம் நடத்தினார்கள், கடிதம் கொடுத்தார்கள். இது எப்போ? கடந்த ஆண்டு, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு காலத்திற்கு முன்பு. அதன் பிறகு பல கடிதங்கள் அனுப்பி வைத்தார்கள், எதற்கும் பதில் வரவில்லை. செப்டம்பர் மாதம் கட்சியினுடைய பொதுக்குழுவிலே ஐயா அறிவித்தார்கள், உடனடியாக குழுவை நியமனம் செய்யுங்கள். குழு நியமனம் செய்து அதில் ஒரு ஆய்வு நடத்தி எந்தெந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு இருக்கிறது, வன்னியர்களுக்கு எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் ஆக நமக்கு போராட்டம் தவிர வேறு வழி இல்லை. நான் மீண்டும் சொல்கின்றேன், இது தேர்தலுக்கும் இந்த போராட்டத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இது கோரிக்கை, அதாவது இந்த கோரிக்கை வந்து தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் வன்னியர் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் இது அரசியல் விளைவுகளும் இதற்கு இருக்கும், அரசியல் விளைவுகளும் இதில் இருக்கும். என இது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை, இது ஒரு நம்முடைய உரிமை, ஏதோ சலுகை கிடையாது, நம் உரிமை. இது இல்லாமல் நாம் 21 உயிர்களை இழந்தோம், தியாகம் செய்தோம், ஒரு நியாயம் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் மற்ற இந்த சமுதாயம், மற்றவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கின்ற சமுதாயம், எல்லாம் மகிழ்ச்சியாக மற்றவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் நாம் ஓமனத்தை கட்டி கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல ஆய்வாக செல்வதற்கு சாலைகளை போடுகின்ற சமுதாயம் இது, மற்றவர்களுக்கு உணவு அளிக்கின்ற சமுதாயம் இந்த சமுதாயம். ஆனால் இந்த சமுதாயம் இன்று ஓமனம் கட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் 3 இடஒதுக்கீட்டை வழங்கி கேட்கின்றார்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி பெற்றிருக்கின்றார். ஐயா அவர்கள் 3 இடஒதுக்கீடு, அதில் 2 இடஒதுக்கீடு இந்திய அளவிலே. ஆனால் கடைசியில் வன்னியர்களுக்கு என்ன நடக்கிறது? கோமணத்தை கட்டி கொண்டு நடுவீதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு அநீதி. ஆனால் பார்த்தீர்கள் என்றால் இது இந்த ஆட்சி மட்டுமல்ல, கடந்த ஆட்சியையும், கடந்த ஆட்சி காலத்திலே வன்னியர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தால் உடனடியாக நாங்கள் அண்ணா சாலையிலே ஒரு சிலை வைக்கின்றோம், வன்னியர் தலைவருக்கு ஒரு சிலை வைக்கின்றோம். உடனே நம்ம இருக்கிற சுத்தி, நம்ம எதிர்க்கின்ற நம் சமுதாயத்தில் உள்ள சில எலும்பு துண்டுகள்லாம் இருக்கும், அவங்க வந்து காசு கொடுத்தா நம்ம ஐயா பத்தி மணிக்கணக்கில் பேசுவாங்க. அவங்க எல்லாம் உடனே கை தட்டி பாராட்டும், ஐயோ கலைஞர் வந்து வன்னியர்களுக்கு எவ்வளவு செஞ்சிட்டாருப்பா, ஒரு செலவு வச்சுட்டார், மூன்றோடு செலவு வச்சுட்டாருப்பா. அடுத்தது
என்னன்னா மணி மண்டபம் கட்டுவோம். யாரு? அரசாங்கம். வன்னியர் தலைவருக்கு மணி மண்டபம் கட்டுவோம். உடனே கை தட்டிப்பா, மணி மண்டபம் கட்டிட்டாங்கப்பா வன்னியர்களுக்கு. அடுத்தது சட்டசபையில படத்தை வச்சுடுவோம். வன்னியர் தலைவருக்கு சட்டசபைக்குள்ளே படத்தை வச்சுட்டாங்கப்பா, பயங்கரமா பண்ணிட்டாப்பா வன்னியர்களுக்கு. இலை வைக்கிறதுக்கும் மணிமண்டபம் கட்டுறதுக்கும் படம் வைக்கிறதுக்கும் வன்னியர் வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் மணிமண்டபம் எங்களுக்கு கட்ட தெரியாதா? நாங்க கட்டி இருக்கிறோம், மணிமண்டபம் கட்டிருக்கோம், செலவு வச்சிருக்கோம், எல்லாம் நாங்களே பண்ணிருக்கிறோம். இதனால வன்னியர் வளர்ந்துட்டாங்களா? வன்னியருக்கு வளர்ச்சி வந்துருச்சு, அதனால செலவு வச்சா மணிமண்டபம் கட்டிட்டா போதுமா? இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், படிக்க வச்சு வேலைக்கு உருவாக்கணும், அதுதானே முன்னேற்றம். அதுக்கு என்ன வேணும்? இடஒதுக்கீடு வேணும். உங்க செலவு வேண்டாம், உங்க மணிமண்டபம் வேண்டாம், உங்க படம் எதுவுமே வேண்டாம். அந்நியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, அவ்வளவுதான். சமீபத்தில் பார்த்த வன்னியர் நல வாரியம் என்னன்னு தெரியுமா? அது வன்னியர் நல வாரியம்னா, அதுல பைலாஸ் என்ன போட்டிருக்கு தெரியுமா? என்னன்னு, அதாவது எந்த வன்னியர் எந்த அறக்கட்டளை தொடங்கினாலும் அந்த நலவாரியத்தில் கொண்டு வந்துடணும். எங்கேயாவது ஒரு அதாவது இப்ப மட்டும் இல்ல, இனி வரும் காலத்துல எந்த வன்னியர் எந்த அறக்கட்டளை தொடங்கினாலும் அந்த நலவாரியத்தில் கொண்டு வரணுமா? இனி வரும் காலத்துல, நாளைக்கு இப்ப அண்ணன் பூத்த அருள்மொழி இருக்கார், உதாரணம் சொல்றேன். அவங்க அப்பா பேர்லயோ அம்மா பேர்லயோ நாளைக்கு அவர் அறக்கட்டளை தொடங்கினாருன்னா, ஏதோ ஒரு கல்வி உதவி செய்யறதுக்கு மக்களுக்கு, யார் பொதுவான மக்களுக்கு, அந்த அறக்கட்டளையும் இந்த நலவாரியத்தில் கொண்டு வந்துருவாங்களாம். சட்டம் அப்படி இருக்கு. நாடாருக்கு கிடையாது, முதலியாரு கிடையாது, கவுண்டர்களுக்கு கிடையாது, நாயுடுகளுக்கு கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த எப்படி, யாருக்கு எப்படி இல்லை. ஆனா வன்னியர்கள் மட்டும் யார் எந்த அறக்கட்டளை தொடங்கினாலும் நலவாரியத்தில் கொண்டு வந்துருவாங்களாம். இதுதான் சட்டமா. இதுக்கு ஐஏஎஸ் சந்தானம்னு ஒருத்தர் தலைவர். அதுல எதுக்கு ஆரம்பிச்சாங்க இந்த நல்ல வாரியத்தை? நம்ம ஐயா தொடங்கின வன்னியர் கல்வி அறக்கட்டளை, அது கொண்டு வர்றதுக்காக ஒரு நல்ல வாரியம் தொடங்கினாங்க. அப்போ வந்து நம்ம கூட்டணியில் இல்லை, வேற எந்த காரணமும் கிடையாது. ஒரு நல்ல வாரியம்னா என்ன பண்ணணும்? வன்னியருக்கு ஆரம்பிக்கிறீங்களா, 5000 கோடி அரசாங்கம் போனா அதுல போடுங்க, அதுல போட்டு வன்னியர் பிள்ளைங்களை படிக்க வைங்க, வன்னியர் பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுங்க, தொழில் தொடங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, கல்வியை கொடுங்க, ஒட்டுமொத்த வன்னியர் வளர்ச்சிக்காக நீங்க அரசாங்கம் ஒரு 5000 கோடி முதலீடு போட்டு, அதுதான் உண்மையா நல்ல வாரியம். இல்ல அந்த காலத்துல தொடங்கின அறக்கட்டளை எல்லாம் இருக்கு வன்னியர்களுக்காக, வன்னியர் மகாசங்கம் இருக்குது, செங்கல்வனார் அறக்கட்டளை இருக்கு, ஆளவந்தார் 1000 காணி ஆளவந்தார் இருக்கு, அதெல்லாம் போட்டு நீங்க நிர்வாகம் நல்லா பண்ணி அதுல வன்னியர்களுக்கு வளர்ச்சி செய்யுங்க, அதெல்லாம் விட்டுட்டாங்க. எங்கேயோ தேடி வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஐயா தொடங்குறது இதுல வந்துடணும். தருமபுரியில சோழப்பட்டாயில ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணும், அது எத்தனையோ பிள்ளைங்க படிச்சு இலவசமா கல்வி, அது இதுல கொண்டு வந்துடணும். எங்கேயோ திருச்செந்தூர்ல சண்முகவேல் முன்னாள் துணை கலெக்டரா இருக்காரு, டெபுட்டி கலெக்டர், அவர் வந்து பிச்சை எடுத்து அங்கங்க போய் பிச்சை எடுத்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டினார். ஆனா அது என்ன பண்ணிட்டாரு, சரஸ்வதி ராமதாஸ் கல்யாண மண்டபம்னு பேர் வச்சிட்டாரு, அவ்வளவுதான். அதை கொண்டு வந்து இதுல கொண்டு வரணுமா, நலவாரியத்துல கொண்டு வரணும். சமீபத்தில் என்ன நடந்தது, செங்கல்வரான அறக்கட்டளை, இது பச்சையப்பன் அறக்கட்டளை கூட இருந்தது. அது ஐயா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது வாதாடி இன்னைக்கு அந்த தீர்ப்புல ஐயா பேர் தான் இருக்கும். அதுல இருந்து பச்சையப்பன் அறக்கட்டளை இருந்து பிரிச்சு தனியா கொண்டு வந்தார். ஆனா கொண்டு வந்து என்ன ஆகுது, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அவங்க அவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த செங்கல்வன அறக்கட்டளைய வன்னியர் நலவாரியத்துல கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த செங்கல்வன அறக்கட்டளையுடைய நிர்வாகிகளை அரசாங்கம் போடுறாங்க, ட்ரஸ்டிஸ் சேர்மன் எல்லாம் போடுறாங்க. நாளைக்கு நம்ம அறக்கட்டளையோ எல்லாரும் இதைதான் செய்ய போறாங்க. இதுக்காகவா அறக்கட்டளை தொடங்கணும்? எந்த அறக்கட்டளை இருக்கலாம், ஆனா அந்த பைலாஸ்ல எந்த வன்னியர் ஆரம்பிச்சாலும் அப்படின்னா, நான் கேக்குறேன்,
ஏன் நம்ம கல்வி அமைச்சர் இருக்கார் அன்பழகன், தருமபுரியில அவர் அறக்கட்டளை தொடங்கி தான் கல்லூரி நடத்துறாரு. அவர் அறக்கட்டளை ஏன் வரல, இல்லை நலவாரியத்தில் வரல? கே சி வீரமணி இருக்கிறார், எவ்வளோ நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காரு, கல்வி நிலையங்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு அறக்கட்டளை சார்பில். ஏன் அவர்தான் ஏன் அதில் வரல? துரைமுருகன் நடத்துறாரு, அவர்தான் ஏன் வரல? ஜெகத் ரக்ஷன் நடத்துறாரு மருத்துவக் கல்வி நடத்துறாரு, ஏன் வரல? இதில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நடத்துறாரு, ஏன் வரல? எம்சி சம்பத் நடத்துறாரு, ஏன் வரல? வீரபாண்டி ஆர்மோ நடத்திட்டு இருக்காரு, அவங்க பல்பிள்ளை நடத்தினா, அதுலயே வரல? மருவத்தூர் சொல்லலாம், டிஎன்சி தருமபுரியில சொல்லலாம், எல்லா வன்னியர்கள் தான். இதுல ஏன் வந்து ஐயா தொடங்குது மட்டும்தான் இதுல கொண்டு வரணும், என்ன காரணம்? சந்தானம் எவ்வளவு பேசி பார்த்தோம், நானும் பேசணும், தலைவரும் பேசணும், எல்லாம் பேசிட்டோம். ஆனா அவரு தான் நான் டெல்லிக்கு கூட்டிட்டு போனேன், நான் அங்க செயலாளரா ஐயா கிட்ட சொல்லி அவருடன் நல்லா இருப்பாரு, நல்ல பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு ஏதோ அவருக்கு சொல்றதெல்லாம், இப்போ நீங்க இந்த பதவியில் இருக்கிறது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமா நீங்க இருக்கிறீங்க. இன்னொன்னு உங்களை அதெல்லாம் செய்ய சொல்றது அவங்களும் தற்காலிகமா தான் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு நிரந்தர தலைவர் ஒருத்தர் தான், ஐயா மட்டும்தான் நிரந்தர தலைவர் வன்னியர்களுக்கு. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சொல்லுவாங்க, என்ன போவாங்க, எல்லாம் பண்ணிட்டு போவாங்க, பண்ணா நல்லது பண்ணணும், சும்மா வந்து ஏமாத்தத்துக்குலாம் வந்தா வராதிங்க. உங்களுக்கு தெரியும் என்ன என்ன பண்ணணும்னு தெரியும். அவர்கிட்ட கேட்டா நீங்க நீதிமன்றம் போங்கன்னு யார் சொல்றாரு? சந்தானம் போக போறோம், பாத்துக்கலாம். அல்ல வன்னியர்களுக்கு நீங்க நான் நலவாரியம் அமைக்கிறேன், நலவாரியம் அமைப்பினா நீ 5000 கோடி பணத்தை போடுங்க, அதுல அரசாங்க பணத்தை போடுங்க. ஏன் எடியூரப்பா பண்றாரு இப்போ லிங்காயத்துக்கு ஒரு நலவாரியம் வைக்கிறாரு, அவங்களுக்கு காசு போடுறாரு, அங்க இருக்கிற மராத்தாக்கு செஞ்சிருக்கிறாரு காசு, ஒன்னொன்னுக்கும் பணத்தை போடுறாரு. ஆனா இங்க நம்ம சொத்தை, நம்ம சேகரித்த சொத்தை எடுத்தாங்கன்னா வன்னியர் கலை அறக்கட்டளை என்ன எப்படி இருந்தது? அதுல ஒவ்வொரு செங்கலும் ஐயா வச்சதுதான். அம்மா போய் அங்க உட்கார்ந்து விட்டு இந்த கீத்து கொட்டால போட்டு அந்த வேலிக்கத்தா முள்ள போயிட்டு வெயிலையும் மழையிலையும் வருஷ கணக்குல உட்கார்ந்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு சரி செஞ்சு உடல்நலம் பாதிக்கப்பட்டது, அவ்வளவு பிரச்சனை வந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு செடியும் ஒரு மரமும் ஐயா வச்சது. ஆனா அது வந்து எடுத்துப்பாங்களா, நாங்க நிர்வாகம் பண்ணா என்ன? அதனால இன்னும் எவ்வளவு இருக்கு, அதனால இது அது சரியான ஒரு இது இல்ல. நம்ம கூட என்ன பிரச்சனை, எங்களுக்கு நியாயமான கோரிக்கை கொடுங்க, 20% கொடுங்க, நியாயமான கோரிக்கை தான். உள்நாட்டுல மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர்கள். ஆனா இன்னைக்கு எல்லாமே ஒன்னு சொன்னவங்கல்ல, தலைவர் சொன்னார்ல, 74 ஆண்டுகள் பிறகு சுதந்திரமாகி 74 ஆண்டுகள் பிறகு முதல் முறையாக ஒரு வன்னியர் ஐஏஎஸ் அதிகாரி நேரடியாக தமிழ்நாடு கேடராக தேர்ச்சி பெற்ற ஆண்டு இந்த ஆண்டு. நினைச்சு பாருங்க, இதை விட ஒரு அதாவது என்ன சொல்றது உதாரணம். அப்ப இந்த சமுதாயம் எப்படி எவ்வளவு பின்தங்கி இருக்கு, சுதந்திராகி 74 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதல் முறையா ஒரு 1 இயர் டைரக்ட் ஐஏஎஸ் தமிழ்நாடு கேடருக்கு வந்திருக்கு. கடலூர் மாவட்டம் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது, மறந்துட்டே போச்சு. சொன்னாங்க வைஸ் சான்சலர் இருக்கா, ஏன் எங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லையா, டிஎன்பிஎஸ்ல வரது தகுதி இல்லையா, செக்ரட்டரி ஆகிறதுக்கு யாரும் தகுதி இல்லையா, டிஜிபி அந்த லெவல்ல ஒரு அதிகாரிகளும் கிடையாது, தொழில் அதிபர்கள் யாராவது இதோ 1, 2, 3 விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற சமுதாயம் எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம கேட்டோமா? எங்க கோரிக்கை, நியாயமான கோரிக்கையை கேட்கிறோம், அது கொடுங்க. இதை சமூக நீதி, இது ஏதோ சில பேர் வந்து என்ன இவங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கிறாங்க, வன்னியர்கள் மட்டும் கேட்கிறாங்க, இது ஒரு ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாடு பிரச்சனை. தமிழ்நாட்டுல 1/4 மக்கள்
கோவணம் கட்டின்னு குடிசையில வாழ்ந்து கஞ்சிய குடிச்சிட்டு முன்னேற்றமும் கிடையாது, விவசாயம் பண்ணிட்டு ஒரு முன்னேற்றம் இல்லாத சமுதாயம், அப்ப தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? அது மட்டும் இல்ல ஐயா சொல்றது என்ன, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாத்துக்கும் சமமா கொடுங்க, எல்லாத்துக்கும் ஜாதி எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறா அது கொடுத்துட்டு போங்கன்னு கேக்குறாரு. ஆனா இன்னைக்கு அதுக்கு நேரம் கிடையாது, இன்னைக்கு எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க. அந்த மாதிரிதான் கேட்க வேண்டியதா இருக்குது. ஏதோ திடீர்னு இந்த திடீர்னு தேர்தல் வந்துச்சு நாங்க கேட்கறோம், அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம், எல்லாரையும் கேட்டுட்டோம், எவ்வளவு யார்கிட்ட கேட்கணும் நம்ம? ஆனா இந்த மக்கள் நீங்க ஆட்சி அதிகாரம் கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு மத்தவங்களுக்கு கொடுக்குற நிலை வரணும், அது உங்க கையில தான் இருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் கையில இருக்கு. அது எத்தனை காலம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் ஐயா சொல்லிட்டார், போராட்டம் முக்கியமா நடக்கும், அதுக்குள்ள தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை தன்மையா கேட்கிறோம், தயவு செய்து வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி ஒதுக்கீடு உடனடியாக அறிவியுங்கள். இல்லனா அது வேற விதமா போகும். முக்கியமா அது ஏன்னா இது வந்து விளைவுகள் நிறைய வரும், அரசியல் விளைவுகள்லாம் வரும் இதுல. அதனால இப்ப நம்ம கூட்டணியில இருக்கிறோம் இல்லையா, இன்னும் என்ன பண்ணோம், என்ன முடிவு, நம்ம வர சட்டமன்ற தேர்தல் என்ன முடிவு, எல்லாமே இன்னும் ஐயா சொல்லிட்டாரு. இது வந்து தேர்தலுக்கு முன்பு பொதுக்குழு நிர்வாக குழு உயர்நிலை குழு கூடி முடிவு செய்யும்னு ஐயா சொல்லியிருக்கிறார். அதனால உடனடியாக தமிழக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவியுங்கள். இந்த கோரிக்கை இது வந்து வேற யாரும் எதிர்த்து போறது கிடையாது, எல்லா சமுதாயமும் நியாயமா இருக்கு, நியாயமானதுதான் நிச்சயமா ஒத்துப்பாங்க. மத்த அரசியல் கட்சி யாரும் எதிர்க்க போறது கிடையாது. அதனால இது அறிவியுங்கள், அப்படி இன்னும் அறிவிக்கல அது போராட்டம் வேற விதமா இருக்கும். 87 வந்து நமக்கு ஒண்ணும் கிடையாது அப்போ, அந்த தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் கிடையாது. ஆனா அப்பவே வந்து ஒரே வார்த்தை ஐயா கடிதம், சின்ன இதுலதான் கடிதம், லெட்டர்ல இந்த இன்லண்ட் லெட்டர் கார்டு போஸ்ட் கார்டு அது மாட்டி எழுதிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு. ஆனா இப்ப நடத்துற போராட்டம் இது வேற விதமா இருக்கும். அதெல்லாம் இப்ப நம்ம வட இந்தியால பாக்குறோம், கட்டிதார் போராட்டம் பண்றாங்க, அப்புறம் ஹரியானால போராட்டம் பண்றாங்க, மராத்தி மகாராஷ்டிரால போராட்டம் பண்றாங்க, குஜராத்ல போராட்டம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஐயாவுக்கு ஒரு உறுதி நான் கொடுப்பேன், அடுத்த ஆண்டு நடைபெற்ற அதாவது அரசாங்கம் தமிழக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு குறைந்தது 50 லட்சம் வன்னிய இளைஞர்களை நான் கொண்டு வருவேன் என்று ஐயாவிற்கு நான் உறுதி. ஏன்னா எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு இப்ப தெரியுது. முன்னாடிலாம் எல்லாம் ஏமாத்தி வார்த்தைகள் ஜாலங்கள் பேசி பேசி ஏமாத்தி நம்மளும் ஏமாந்துட்டோம், இளைஞரோட ஏமாந்துட்டான். ஏன்னா இப்ப எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க, அதனால இப்ப காத்துட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்துருவாங்க. அந்த போராட்டம் எந்த வகை போராட்டம், எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும்னு ஐயா குழு அறிவிச்சிருக்காரு. அந்த குழு ஐயாவுக்கு சொல்லி ஐயா வந்து நமக்கு இறுதி முடிவு எடுப்பார், ஐயா எடுப்பாரு. அதனால தயாராக இருங்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் அரசாங்கத்திற்கு தமிழக அரசாங்கத்திற்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், 40 ஆண்டு கால கோரிக்கை கிட்டத்தட்ட வேறு விதமாக செல்லும்
ஏன்னா நாளைக்கு வந்து நீங்க சரியான முறையில நீங்க சொல்லல அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, அரசாங்கம் சொல்லக்கூடாது. ஏன்னா பல எச்சரிக்கை, பல கோரிக்கை, வேண்டுகோள், நேரடியா பார்த்துட்டோம், கடிதம் கொடுத்துட்டோம், பொதுக்குழு, செயற்குழு, பத்திரிகை செய்தி எல்லாமே சொல்லிட்டோம் நம்ம. அதனால இதெல்லாம் நீங்கள் மனதிலே வையுங்கள். இது ஒரு முக்கிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அதனால் ஐயா சொல்லுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து வன்னியர் இளைஞர்களும் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி.